தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிய நிலையில், தமிழ்நாடு கொலை மாநிலம் அல்ல, சமூக விரோதிகளை களையெடுக்கும் மாநிலம் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி கொடுத்திருக்கிறார். இன்றைய தினம் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு முழுமையாக சீர்கெட்டுவிட்டது. எங்கே பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை அன்றாட நிகழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது. வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்றைக்கு தமிழகம் கொலை மாநிலமாக மாறியுள்ளது வேதனை அளிக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறிவிட்டது என்கின்ற ஒரு புதிய குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார்கள். அவருக்கு நாங்கள் தெரிவிக்க விரும்புவது என்னவென்றால், தமிழ்நாடு கொலை மாநிலம் அல்ல, கலை மற்றும் அறிவுசார் மாநிலம்தான் தமிழ்நாடு. இன்னும் சொல்லப்போனமையானால், சமூக விரோதிகளை களையெடுக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அவர் 5 சம்பவங்களை சொல்லுகிறார். அதில் 1 புதுச்சேரியில் நடந்தது. அதையும் நம்ம தமிழ்நாட்டு கணக்குக்கு மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அது புதுச்சேரியில் நடந்தது. மீதமுள்ள 4 சம்பவங்களுக்கும் வன்முறை சம்பவங்கள் என்று எடுத்துக்கொண்டால், அதில் வந்து எதுவுமே அரசாங்கத்துக்கு தொடர்புடையவை இல்லை. எல்லாமே சொந்த காரணங்களுக்காக அல்லது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முன்விரோதத்தினுடைய அடிப்படையிலே, பகைமை அடிப்படையிலே இந்த சம்பவங்கள் நடந்திருக்கின்றனவே தவிர, இதில் எதுவுமே இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைகின்ற அளவுக்கு எந்த சம்பவங்களும் கிடையாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.